ஞானிகளின் பாடல்களின் மகிமையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். அடுத்த பாடல், ஐயா நான் வேண்டுதல் கேட்டாலும் புரியவன். என்ன ராமலிங்க அடிக்கடி வந்து வேணும் வேணும்னு சொன்னார்? முதல் பாடல் கேட்ட முதல் பாடல் வேண்டுகோள், வேண்டும்னு சொல்ல வேண்டுகோள உயிரினங்களுக்கு அன்பு செய்வன்னு கேட்டாரு. நான் மேலே ரகசியத்தை தெரிந்து கொண்டார். உன் பெருமையை பேசவன் சொன்னார். தப்பு செய்த மன்னிக்கவன் சொன்னார். உன்னை விட்டு பிரியாமல் இருக்குன்னு சொன்னார். இப்போ என்ன வேண்டுகோள்னார், என்ன அவனுக்கு வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், வாரு இருக்க அன்பு செய்வன்னா அதுக்குரிய பரிபக்குவத்தை தந்திருக்கிறேன். முன்னுமே அவன்கிட்ட இருக்கு. நீ ஆசி பெற்றதெல்லாம் என்னுடைய அருள், அந்த பண்பு இருக்கு. தினம் உருகி தியானம் செய்திருக்கிறாய், மணிக்க வாசகா என்று உருகி தியானம் செய்திருக்கிறாய். ஆசை சிவருமானம் உண்டுதான். உருகி தியானம் செய்திருப்பார், உனக்கு அந்த பக்குவம் வந்து விட்டது. பக்குவம் வந்ததுனால்தான் உனக்கு அருள் செய்திருக்கிற. மறுபடி என்ன வேண்டும் உன்னா கேட்டார். ஐயா நான் வேண்டுதல் கேட்டோர் புரியுண்ட, என்ன உனக்கு வேணும்னா? அடி முடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். இவ்வளவு பெரிய வார்த்தைனா, அடி என்பது மூலாதாரம், முடி என்பது குருமத்தி. மூலாதாரம் சுவதிஷ்டானம் மணிப்புரகம் அநாதகம் விஸ்தி ஆக்கினை குருமத்தி. இரண்டாவது வேண்டுகோள் தன்னுடைய நிலைமை பற்றி பேசும். முதல் வேண்டுகோள், உலக மக்களுக்கு நான் அன்பு செய்வேன். ஏன் அன்பு செய்யணும் கேட்டான். எந்த அளவுக்கு உயிரினங்களுக்கு அன்பு செய்யறியோ, எந்த அளவுக்கு உயிர்களுக்கு பண்பு காட்டுகிறாயோ, எந்த அளவுக்கு உயிர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியதோ, வாழ்த்தினால் நீ சொல்லவே வேண்டாம் ஞானியாகலாம். அதோட ரகசியம் தான். நீ யாருக்கும் கேட்க வேண்டாம். பவி 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 பவினா போதும், சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம். என்ன காரணம்? பொருள் பெற்றுள்ளவர்கள், காமுகர்கள், ஜாதி வரி உள்ளவர்கள், அடைக்கி ஆளுவர் நினைப்பவன், பழி வாங்க உணர்ச்சி உள்ளவன், புலால் உண்ணுகின்றவன், உயிர் கொலை செய்யவன், செய்ய என்ன ஆகும்னா நல்ல வன்மனை இருக்கும். குடூரும் கொடுமையான கோபக்காரன் இருப்பான். அவனை தாக்கி பேசிட்டா கொலை செய்ய மாட்டான். அவ்வளோ பெரிய வன்மனம் இருக்கும். எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு வினாடி தான் கோபம். ஒரு வினாடியில் அடாவது பாவம் செய்து விடுவான். சிறுவர்கள் துணையிருந்தால் அந்த பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய செய்ய என்ன செய்வான்? அடே பாவி பாவின்னா. பல உயிர்களும் பாவி பாவின்னு என்ன ஆகுனா சொல்லணுமா? இங்கே கொடிய வன்மனை வரும். கருணை என்ன கிலோ என்ன வேணும்னு கேட்பான். அவ்வளவு கொடிய பாவி ஆகிடுமா? பல பேரும் பாவி 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 பாவின்னா என்னன்னா கொடிய வன்மனம். அவன்ட்டு கருணைங்கிறது கடுகத்தின் எதிர்பார்க்க முடியாது. பாறையை உடைத்து விடலாம், பாறையை உடைக்கலாம், அவன் இதயத்தை உடைக்க முடியாது. ஏன் ஐயா இது இவனும் மனிதன் தானா? இவ்வளவு கொடுமை செய்கிறானே, இவனும் மனிதன் தானா? அவனும் மனிதன் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.